திருச்சிற்றம்பலம் விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய்மை கொண்டு விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய்மை கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே சாமியை விளங்கணும் இல்லையா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற வழிபாட்டு பாடல். என்ன சொல்றாரு திருமூலர்? சுதவரமா நமக்கு ஒரு நாள் வந்து உபதேசம் பண்றதுக்கு வருவார். சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் நம்ம நின்று ஒரு நாள் பக்குவப்படும் பொழுது பெருமான் வந்து உபதேசத்துக்காக வந்து வருவார். குருவாக தோன்றி உபதேசம் செய்வார். எப்போ வருவார் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுவார். எப்போ நமக்கு உபதேசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. பெரும்பாலும் எல்லா பாடல்களும் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருட்களை தனித்தனியேயாகவோ அல்லது ஒன்றும் இரண்டுமாகவோ அல்லது மூன்றையும் சேர்த்தோ நமக்கு அறிவிக்கும். அந்த வகையில் இந்த பாடல் மூன்றையும் சேர்த்து சொல்கின்றது. பதி பசு பாசம் ஆகிய மூன்று பொருள்களையும் நமக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. விண்ணின்று எழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதில் இருக்கு. என்னன்னா வினைக்கு ஈடாய் மெய் கொள்ளுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்லா அது என்ன வினைக்கு ஈடாய் மெய்கொள்ளுதல் சொல்லுங்க. பரவாயில்ல பரவ சொல்லுங்க. வினைக்கு ஈடாய் மெய்கொள்ளுதல் அப்படின்னா என்ன? நம்மளோட வினை தகுந்த மாதிரி அடுத்த பிறப்பு உருவாகும். நல்லது. என்ன வினைகள் எஞ்சியிருக்கோ அதற்கு ஏற்ப தான் நமக்கு பிறவி அமைகின்றது. பிறவிக்கு வித்து வினை என்பது நமக்கு நல்லா தெரியும். பிறவி ஆகிய மரம் வளர்வதற்கு விதையாக அமைவது நம்முடைய வினைகள் தான். வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு நம்மளை வச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய வினைக்கு ஏற்ப தான் நமக்கு வந்து உடல் அமைகின்றது அல்லவா? அந்த வினை ஏற்பட அதாவது அந்த வினை தோன்றுவதற்கு முன்னால நம்முடைய நிலைமை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு வந்து எவ்வளவு உயரிய ஒரு கருத்தை நமக்கு சொல்லித்தருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்.
சரியா? வினைக்கு ஈடாக நாம் மெய் கொள்ளுதல் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து அந்த பாட்டு வழியாக நமக்கு ஒரு உயரிய கருத்தை திருமூல நாயனார் சொல்றாரு, அதை நாம புரிஞ்சுக்கலாம். சரியா? நமக்கு வினை பிறவி வருவதற்கு முதல் பொருள் எதுவா இருக்கு? இப்ப அதாவது விதையாக இருக்கக்கூடியது வினை. அந்த வினை தோன்றுவதற்கு முன்னால நம்ம நிலைமை எப்படி இருந்தது? எப்படி வினை தோன்றுகின்றது? எப்படிங்க வினை உற்பத்தி ஆகுது? பிறவி மூலம்தான் உற்பத்தி ஆகுது. பிறவிகள்ல வினை உற்பத்தி ஆகுது. சரி, பிறவியே இன்னும் வரலீங்க, அதுக்கு முன்னாடி எப்படிங்க வினை உற்பத்தி ஆகுது? நான் தான் பிறக்கவே இல்லை, செயல்படவே இல்லை இல்லையா? எப்படி புரியட்ட என்னங்க? சிந்திக்கிறது இல்லையா? இல்லை, சிந்தைங்கிற அந்த இதை சித்தமே இல்லையே உங்களுக்கு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. புரியட்ட காயம் அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோமே. மூலகன்மம்னு ஒன்று தந்தார், குறியட்ட காயத்தோடு சேர்த்து மூலகன்மம்னு ஒன்று தந்தார், அதுக்கப்புறம் வினை தோன்றியது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, முதல்ல சுவாமி நமக்கு பிறவி கொடுப்பதற்கு, முதற் பிறவியையே கொடுப்பதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம்னு முதல்ல பார்க்கணும். ஆணவம் எப்படி இருந்தோம்? ஆணவம் முழுவதும். வெரி குட், இப்போதான் எல்லாரும் சரியாக சொல்லிட்டீங்க. ஆணவம் இதுதான் முதல் நிலைமை அல்லவா? இந்த ஆணவமும் நாமும் இருந்தபோது நம்முடைய அறிவு நிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மந்தம் இல்ல, அறியாமை. ஆணவம் என்ன செய்யும்? அறியாமையை ஏற்படுத்தும் அல்லவா? இந்த அறியாமை அடுத்து என்ன செய்யும்? இது ஒரு ஃப்ளோ சார்ட், நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு ஃப்ளோ சார்ட். இந்த பிறவிக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஃப்ளோ சார்ட் அது. அறியாமை வினை ஈட்டும். அறியாமை வினையை ஈட்டாது. அறியாமை எதை ஈட்டும்? ஆணவம் உயிருக்கு அறியாமையை உண்டு பண்ணும், அறியாமை உயிருக்கு பற்றுதலை தூண்டும். யான் எனது என்ற பற்றுகளை உற்பத்தி பண்ணும். சரியா? இங்க பற்று இந்த பற்றின் காரணமாக செயல் தோன்றும், இந்த செயலே வினையை ஈட்டும். ஆணவம் அறியாமையை தந்தது, அறியாமை யான் எனது என்ற பற்றினை தந்தது, பற்றின் காரணமாக அந்த உயிர் செயல்பட்டது, செயலின் காரணமாக வினை தோன்றியது, வினையின் காரணமாக பிறவி வந்தது அல்லவா? சரி, இந்த பிறவியை எப்படி நீக்கிறது? எப்படி நீக்கிறது இந்த பிறவியை? கீழிருந்து மேல போய் ஆணவமாகி அந்த பொருளோட ஐக்கியமாயிருக்கு. இல்ல, சிவபெருமான் எங்க? அங்க அவர் இல்லையே, அவர் பக்கத்துல இருக்கார். எங்க இருக்காரு? பக்கத்துல. வினை எவ்வளவு காலத்துக்கு உண்டோ அவ்வளவு காலத்துக்கு பிறவி உண்டு. வினை எவ்வளவு காலத்துக்கு உண்டோ அவ்வளவு காலத்துக்கு பிறவி உண்டு. அதை சிவபெருமானால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? ஸோ வினை தோன்றியபடியே இருக்கும். எப்ப வினை தோன்றும்? நான் செயல்படுறேன், செயல்படும் போது வினை தோன்றும். நான் செயல்படும் போது வினை தோன்றாமல் இருக்கவும் செய்யலாம். என்ன செய்யணும் அது? இதெல்லாம் சீக்ரெட். என்ன பற்று? நான் உங்களுக்கு நான் என்ற இது என்னால் நடக்குது. நான் ஆகாது, ஆனா நான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னும் முனைப்பு இருக்கும் வரை வினை தோன்றியபடியே இருக்கும். அவன் செயல் அப்படின்னு என்னைக்கு நினைச்சோமோ அன்னைக்கு வினை தோன்றாது, தோன்றும், சிவபுண்ணியமாக சேரும். சரியா? என்னுடைய செயலாவது எதுவும் இல்லை, படிச்சோம் இல்லையா ஏற்கனவே? ஆமா, என்னுடைய செயலாவது எதுவும் இல்லை, அவன் செலுத்துகிறான், நான் செயல்படுகிறேன் அப்படின்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ நாம் வந்து இந்த ட்ராக்ல இருந்து விலகி போறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த வினை உற்பத்தி ஆகிற ட்ராக்ல இருந்து சரியான பாதைக்கு மாறணும்னு அர்த்தம். இதுதாங்க வந்து பிறவி ஏற்படுவதற்கு ஒரு 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 ஃப்ளோ சார்ட் மாதிரி அமையுது. இப்போ இந்த உற்பத்தி பண்ற வினையெல்லாம் இருக்கு இல்லையா, இது எப்படி சேமிக்கப்படுது? இந்த
இந்த பிறவியில நான் நான் உற்பத்தி பண்ணின வினைகள் எப்படி சேமிக்கப்படுது, எப்படி இது என்னை வந்து அடைகின்றது, எப்படி என்னை வந்து அடைகின்றது, அல்லது எப்படி அந்த அந்த சேமிப்பு கிடங்கு எப்படி இருக்கும், வினை கிடங்கு ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்கு, அந்த மூட்டை எப்படி இருக்கும்னு கேட்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், அதனாலதான் திருப்பி அதை கேட்கணும். எப்படி இருக்கும்? சரி, நான் முன்ன பிறவிகள்ல செய்த வினைகளை எல்லாம் எங்கு கொண்டு வைப்போம்? ஒருவருடைய பழைய வினைகள் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பேர் உண்டு. என்ன? நான் தான் சொல்லிட்டேன் பேரைய பழவினைனே வச்சுக்கலாம், பழவினைகள் அல்லவா. அப்புறம் இன்னொன்னு என்ன? ஊழ்வினை. சரி, ஊழ்வினை, எருவினை, ஏறுவினை, ஊழ்வினை, மற்றொன்று ஏறுவினை. ஏறுவினை, பழவினை என்பது இத்தனை காலமா நாம பிறந்து பண்ணிய பாவ புண்ணியங்களுடைய தொகுதி. ஊழ்வினை என்பது இந்த பிறவிக்கு சிவபெருமான் வழங்கிய வினை தொகுதி. ஏறுவினை என்பது இங்கே வினைகளை துய்க்கும் பொழுது நான் என்ற முனைப்போடு துய்ப்பதால் மேலும் வினைகள் உற்பத்தியாகும், அதையெல்லாம் போய் ஏறுவினையாக அமையும். சரியா? இது ஒரு பெரிய சுழற்சிங்க. இங்கிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல. சிவபெருமான் பழவினைகள் எல்லாவற்றையும் வருத்த விதைகளாக ஒரு நாள் மாற்றுவான். என்னைக்கு திருவருள் நம் மீது படுகின்றதோ, அதாவது எப்ப பக்குவம் வருகின்றதோ, அப்ப சுவாமி நமக்கு முன்னாடி வருவார், நம்முடைய ஆணவ மலத்தை ஒடுக்கி அருள்வார். அந்த டைம்ல நமக்கு வினைகள் உற்பத்தி நின்று போகும். ஏற்கனவே இருக்கிற வினைகளும் வருத்த விதைகள் போல செயலற்று போகும். இதுதான் நடக்கும் நமக்கு. பிறவி அறுதல் என்றால் இதுதான். சரியா? இப்ப எப்படி பிறவி வருகின்றது, அதை எப்படி நீக்கணும் போன்ற விஷயங்கள் தான் சொன்னேன். இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக சிவபெருமான் உடம்பு முதலிய நிறைய கருவிகளை கொடுத்து கீழே அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு பேசணும் அல்லவா. இதெல்லாம் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்து இங்கே செயல்பட்டு பக்குவம் அடைவதற்காக அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ளோச்சார்ட் பார்க்குற வரைக்கும் உயிருக்கு அடிப்படையில் ஒரு குறைபாடு உண்டு. அது என்னன்னாக்கா ஆணவ மலத்தினோடு உடைய பந்தம். அதுக்கப்புறம் சிவபெருமான் உடல் உலகங்களை கொடுத்து அதை செலுத்துகின்றான். இந்த பூமியில நின்று பக்குவம் அடைந்து ஒரு நாளைக்கு அது அவங்க கிட்ட போய் சேரப்போகுது. ஸோ இதுக்கு இடையில அறியாமை ஏற்படுவதும் யான் எனது என்ற பற்று தோன்றுவதும் செயல்படி முனைப்போட செயல்பட்டு வினைகளை ஈட்டுவதும் மெய்ப்பொருள் எது என்று கண்டறிந்து கொள்ள முடியாத நிலையில் கிடப்பதும், அதாவது அறிவு மயங்கி கிடப்பதும். நமக்கு நல்லா தெரியும் உலகம் மெய் அல்ல, கடவுள் தான் மெய் என்பது தெரியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் அந்த நாட்டம் எப்பொழுதும் இருப்பது இல்லை. உலக மயக்கமே மேலோங்கி இருக்கு, உண்மைதானே அல்லவா. சரி, இப்போ ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் உங்களுக்கு. நான் இப்போ சுருக்கமாக சொல்லியாச்சு என்ன நடக்கு, இந்த உயிரினுடைய அனுபவம் பிறவி எப்படி வந்தது, அது என்னமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு யார் உடம்பெல்லாம் கொடுத்தா, கடைசியாக முத்திக்கு போகும்பொழுது சிவபெருமான் என்ன செய்வார்ன்ற சுருக்கமாக சொல்லிடுவோம். ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு, இது யாருடைய குற்றம்? உயிருடைய குற்றம் தான். இது யாருடைய ஃபால்ட்டுங்க? உயிருடைய குற்றம் தான். இது யாருக்கு இருக்கக்கூடிய குற்றம்? உயிர், அந்தந்த உயிருக்கு இருக்கக்கூடிய குற்றம் என்றுதான் இதை கொள்ள வேண்டும் அல்லவா. இந்த சுழற்சிகளை அடைபட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறது அதனுடைய குற்றம். வினைக்கு ஏற்ப உடல்கள் இங்கிருந்து தான் வருது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ உயிருக்கு உயிர் வந்து இவ்வளவு அறியாமையில கிடக்கு, அதுக்கப்புறம் சுவாமி உடம்பெல்லாம் கொடுத்த பக்குவப்படுவதற்காக இங்கே இருந்து உழல்கின்றது, அப்ப வினை ஈட்டுகின்றது. வினைக்கு ஏற்ப பிறவிகள் வந்தபடியே இருக்கு, பெரிய சுழற்சி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் திருப்பி. இது வந்து உயிரினுடைய குறைபாடு என்பதை நாம் நல்லா புரிஞ்சுட்டோம். இப்போ பிறவி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு உடம்பு கொடுத்து அனுப்புறாரு இல்லையா. இப்போ நமக்கு இந்த பிறவியில மனித உடம்பு கொடுத்துருங்க, போன பிறவியில என்ன, அடுத்த பிறவியில என்ன தெரியாது. நம்ம கூடவே வேறு வேறு உடல்கள் தாங்கி வேறு வேறு உலகங்கள்ல வேறு வேறு உயிரினங்கள் வாழ்ந்தபடியே இருக்கு அல்லவா. இதெல்லாம் கொடுத்துருக்க. இது எல்லாமுமே வினையின் அடிப்படையில் தோன்றியது. எனக்கு இந்த உடம்பு வினையின் அடிப்படையில் விளைந்தது அல்லவா. ஒரு மிருகத்துக்கு அந்த உடம்பு வினையின் அடிப்படையில் விளைந்தது. இப்படி அந்தந்த உயிர்களினுடைய வினைக்கு ஏற்ப உடல்கள் அமைகின்றன. சரியா? இதுதான் வினைக்கு ஈடாய் மெய்கொள்ளுதல் ஆகும். சரியா? நல்லா கவனிங்க. உயிர் ஆணவமலத்தோடு கடந்தது. இறைவன் தன்னுடைய கருணையினால் உயிரை மீட்டெடுப்பதற்காக உடல் உலகங்களை படைத்து அருளி அதை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அது உலக மயக்கத்தின் காரணமாக வினையை மேலும் மேலும் ஈட்டுகின்றது. அந்த வினைக்கு ஏற்ப உடல்கள் அமைகின்றன. இதுவரைக்கும் புரிஞ்சுதான் உங்களுக்கு? சரி, இந்த வினைக்கு ஏற்ப உடல் அமைவது என்பது யாருக்கு? யாருக்கு? உயிர்களுக்கு. நமக்கு தானேங்க. இந்த பாட்டை ஒரு வாட்டி படிக்க,
முதல் வரி எப்படிங்க? விண்ணின்று எழுந்து. விண்ணின்று எழுந்து என்ன செய்யறாரு? வினைக்கீடாய் மேற்கொண்ட. இங்க உயிர் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக வினைகளை ஈட்டி அதற்கு ஏற்ப உடல்களை பெற்ற வண்ணமே இருந்தது அல்லவா? இது வந்து அதனுடைய குறைபாடு. அதிலிருந்து உயிரை மீட்டெடுப்பதற்காக சுவாமி என்ன செஞ்சாரா? விண்ணின்று இறங்கி. விண்ணின்று இழிந்து என்றால் இறங்கின்னு அர்த்தம். பெருமானுக்கு ரெண்டு இடம் சொன்னோம், ஒன்னு அவனுடைய சொரூபம், மற்றொன்று உயிர்களுக்காக இறங்கி வந்த இடமாகிய தடத்தம். பாருங்க, சொரூப நிலையிலிருந்து அந்த விண்ண நீங்க சொரூபம் அப்படின்னே வச்சுக்கலாம். சொரூப நிலையிலிருந்து உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் பெருமான் இறங்கி வருகின்றார், இழிந்துனா இறங்கி வருகின்றார். வரும்பொழுது என்ன செஞ்சிட்டு வராங்க? வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு வருகின்றார். வினைக்கு ஈடாய் மெய் கொள்ளுதல் யாருக்கு இயல்பு? உயிருக்கா பெருமானுக்கா? உயிருக்கு. ஏங்க அவர் வரும்? அவருடைய கருணையினால். கருணையினால் எந்தெந்த உயிர்களுக்கு எப்படி எப்படி சென்றால் விளங்குமோ அதற்கு ஏற்ப சுவாமி இறங்கி வருகின்றார். வினை செய்தது நாம், அதற்கு ஏற்ப உடல் எடுத்தது அவன். இது பெரிய கருணையா இல்லையா? பெரிய செய்தியா இல்லையா இது அல்லவா? நமக்கு அவனுக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? இந்த சாட்டையும் பாருங்க, அவனுடைய எட்டு குணங்களையும் வைத்து பாருங்க, ரெண்டுக்குமே ஏதாவது தொடர்பு இருக்கா? எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஒருத்தர் நம்மீது இறங்கி நமக்காக தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கொண்டு இறங்கி வருகின்றார் அப்படின்னு அந்த முதல் வரி நமக்கு சொல்லுது. பெரிய விஷயம் இல்லை. முற்றறிவு பொருள், பேராற்றலுடைய பொருள், முழு ஆனந்த பொருள், அது உயிருக்காக இறங்கி எப்படி போனா நமக்கு விளக்கமோ அப்படி மாறி வருகின்றார் அப்படின்னு இந்த ஒரு வகையாக கொள்ளணும். இன்னொன்று, நமக்காக உடல் தாங்கி கீழே இறங்கி வர்றார் இல்லையா, உடல் உலகங்களை படைத்தளிப்பதற்கு. அதுக்கு நவந்தர் வேதங்களாக வர்றார் அப்படின்னு படித்தோம் அல்லவா? அது தாண்டி நிறைய சக்திகள் இங்கே இருந்து நம்ம இயக்குகின்றதுன்னு படித்தோம் அல்லவா? இது எல்லாமே யாரு? அவரே தான் சிவம் அல்லவா? தன்னுடைய ஆற்றல் வேறு வேறு விதமா வந்து சேருதே ஒழிய எல்லாமே அவன் தான் அல்லவா? இப்ப உடல் எடுக்க வேண்டியது நாம வினைக்கு ஏற்ப, பட் நம்முடைய நமக்காக சிவபெருமான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி தன்னுடைய உருவத்தையும் மாற்றிக்கொண்டு படிப்படியாக அந்தந்த நிலையில் இருந்து நமக்கு அருள் செய்வதற்காக இறங்கி வருகின்றான் அப்படிங்கிற செய்தி அந்த முதல் வரியில பதிந்திருக்கு சரியா? விண்ணின்று இறங்கி எழிந்து, விண்ணின்று எழிந்து வினைக்கு ஈடாய், உயிர்களினுடைய வினைக்கு ஈடாய் தான் மெய்கொண்டு. வினை செய்தது இவர்கள், இவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவர் மெய் கொண்டு கீழே இறங்கி வருகின்றார். வந்தவர் என்ன செஞ்சாராம்? தன்னின்ற காலை தலைக்காவல் முன்வைத்து. தன்னின்ற அப்படின்னா தனிந்து வந்த அப்படின்னு அர்த்தம். அப்படி இறங்கி பெருமான் இறங்கி வரும்பொழுது தனிந்த பொருளாக எது இருக்கும்? இப்ப பிசிக்கலா பாருங்க, எங்கும் அவன் தான் இருக்கான். இருந்தாலும் அவனுடைய தோற்றத்துல தனிந்த பொருள் எது? திருவடி. திருவடி அல்லவா? தன்னின்ற அவனுடைய தோற்றத்திலே கீழே இருக்கக்கூடியதாகிய அந்த பொருள் தன்னுடைய திருவடி, அதுதான் கால். தன் நின்ற தாளை, தன்னுடைய திருவடியை தலைக்காவல் முன்வைத்து இந்த உயிருக்கு தலைக்காவலாக பெருமான் படைக்கின்றான் திருவடியை. சரியா? நமக்கு எப்பவுமே வந்து போக்கிடம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது பெருமான் திருவடி தான். எப்பவுமே சாமி பார்த்தோன்னே திருமுகத்தை பார்த்து வணங்குவதை விட திருவடியை பார்த்து வணங்குதல் தான் நன்று. சரியா? சோ சிவபெருமான் என்ன செய்யறாராம்? இறங்கி வருகின்றார். அவருடைய திருவடியை நம்முடைய வாழ்க்கைக்காக முன்னாலே காவல் பொருத்துகின்றார். வைத்து முன் அப்படின்னா நம்ம பக்குவப்படுவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். ஆணவத்தில் கடந்தோம் இல்லையா, உடம்பெல்லாம் கொடுத்து பக்குவப்படுத்துகின்றார் இல்லையா, அதான் இந்த பக்குவம் எய்துவதற்கு முன்பு. முன்னாலே வைத்து என்றால் அவனுடைய மறைப்பு ஆற்றல் ஆகியது இந்த உலகத்திலே நம்மை வைத்து செலுத்துகின்றது அப்படின்னு அர்த்தம். எப்படி செலுத்துகின்றது என்றால் காவல், காவல் இருந்து செலுத்துகின்றது. அந்தந்த உயிர்களை அந்தந்த பக்குவ நிலையில வச்சு மீண்டும் பக்குவப்படுத்துவதற்காக நம்மை உலகத்துல செலுத்தக்கூடியது அவனுடைய திருவருள். தால் என்பது அவனுடைய திருவடி என்றாலும் கூட இதுல சொல்லப்படக்கூடியது திருவருள். பெருமான் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே திருவருள் தானே, சொரூப நிலையில தான் அவன் சிவபெருமான். நம்மளுடைய அறிவுக்கு எட்டிய அத்தனை பொருள்களும் திருவருள் தான். சிவன் அப்படின்னு யாரோ ஒருத்தரை பாக்குறோம் இல்லையா, இப்ப அதுவுமே திருவருள் தான். ஏனென்றால் சொரூப நிலையில் இருக்கிற பெருமானை எவராலும் உணர்ந்து கொண்டு வெளியில வந்து சொல்ல முடியாது. அதனால நமக்கு அதனுடைய தன்மை தெரியாது. அதை தாண்டி கீழே இறங்கி வந்த அத்தனையும் நம்முடைய அறிவுக்கு எட்டும் அத்தனையும் திருவருளால் தோன்றியது. சரியா? இப்ப கீழே இறங்கி தன்னுடைய திருவடியை உயிர்களுக்கு காவலாக வைத்தார். இதெல்லாம் சரிதான்.
நமக்காக இறங்கி வந்தார். அவரு நம்ம வினை செஞ்சது நம்ம ஆனா உடம்பெடுத்துக்கிட்டது அவர் வந்து நமக்காக திருவடியை வைத்து இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி அருள் செய்து நம்மளை செலுத்துகின்றார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இது இதனுடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரி அவர் இறங்கி வந்து செய்யறதுக்கு காரணம் என்ன, இந்த பிறவியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அல்லவா, பிறவியிலிருந்து விடுவிப்பதற்காக என்னெல்லாம் செய்யறாராம், உண்ணின்று உருக்கி உயிருக்கு உயிராக உள்ளேயே இருந்து நம்மை செலுத்துகின்றார். முதல்ல அந்த உருக்கியே நம்மை செலுத்துகின்றார்னே வச்சுப்போம். இந்த உலகத்துல இருந்து நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக அவன் செயல்படுகின்றான். இந்த இந்த உலகத்துல பிறந்து இறந்து அந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அதை ஏதோ ஒரு டைம்ல நமக்கு ஒரு சின்னதா ஒரு நாலேஜ் வரும், ஓ சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த வழியில நின்றால் நமக்கு மெய்ஞானம் கிட்டும் அப்படிங்கிற அறிவு ஏதோ ஒரு பிறவியில வந்து சேரும் சரியா. அப்ப அதுக்குள்ளாரெல்லாம் நம்மளை நிறுத்துகின்றால் உயிருக்கு உயிராக இருந்து சரியை கிரியை யோகம் ஞானத்துல நம்மளை நிறுத்தி உள்ளே அந்த உயிருக்குள்ளார ஒரு பக்குவத்தை அவர் நிகழ்விக்கின்றார். அந்த பக்குவத்தை நிகழ்வித்தல் தான் உருக்குதல் அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்கு சரியா. அப்படி உருக்கி உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண், ஒப்பிலாக ஆனந்த கண் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு இந்த கண்ணுக்கு வந்து நீங்க எப்படி வச்சுக்கலாம், மூன்றாவதாக அவருக்கு ஒரு கண் இருக்கா அது ஆனந்த கண் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு பேரானந்த தரப்புற கண் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உவமையே சொல்ல முடியாத அந்த பேரானந்த கண்ணை இன்று அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படின்னா இதை அருளிய பாரணாருடைய நிலையிலிருந்து நாம பார்க்கணும். அவரை நிறுத்தி இப்படிலாம் தான் சுவாமி வந்து அவரை இப்ப வழி நடத்தினாராம். ஆணவத்துல சிக்குண்டிருந்தவர் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வந்து பக்குவப்பட்டு கொண்டே இருந்திருக்கார். சிவபெருமான் இப்படிலாம் எனக்காக மேலிருந்து கீழே இறங்கி வந்தார், அவர் உடல் எடுத்துக்கொண்டார், அதுக்கப்புறம் தன்னுடைய திருவடியையே என்னுடைய உயிருக்கு காவலாக பொருத்தினார். இந்த உலகத்திலே நான் ஆணவமலத்தோடு இருந்த போது எனக்கு காவலாக திருவடி இருந்தது, என்னை செலுத்தியதும் அதுவேதான். பெருமான் உள்ளேயே இருந்து என்னை உருக்கினான், சரியகிரே யோகம் ஞானத்துல நிப்பாட்டி இது திருவடி இதுதான் உனக்கு உய்தி பெறுவதற்கான வழிகாட்டும் என்று என்னை உருக்கினான். உருக்கி என்று நான் பக்குவப்பட்டேனோ அன்று ஒப்பிலா ஆனந்த கண் இன்று. அந்த இன்று தான் இந்த முன்னுக்கும் இன்றுக்கும் தொடர்பு இருக்குங்க. முன் என்பது பக்குவப்படுவதற்கு முன்பு, பெருமான் தன்னுடைய திருவருளை நமக்கு காவலாக வைத்து உலகத்துல செலுத்துகின்றான். என்று பக்குவப்பட்டு விட்டோமோ அன்று தன்னுடைய ஆனந்த கண்ணை காட்டி என்ன செய்தாராம், களிம்பருத்தானே. களிம்பு என்று சொன்னால் நம்ம செம்பில் களிம்பு, செம்பில் களிம்பு போல நம்ம வீட்டுல விளக்கு இருக்கு இல்லையா, பித்தளை விளக்கு, பித்தளை விளக்கு நீங்க எவ்வளவுதான் புளிய போட்டு கழுவி வச்சாலும் ரெண்டு நாள் கழிச்சு பச்சையா படறோம், அது என்ன, அதான் களிம்பு சரியா. ஸோ இந்த களிம்பு போன்றதுதான் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிர் உயிரை பற்றி இருக்கக்கூடியதாகிய ஆணவமாகிய அழுக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எல்லா நேரங்களிலையும் நமக்கு அறிவு தெளிந்ததாக இருப்பதில்லை, எல்லா நேரங்களிலையும் நாம சிவபெருமானையே நினைந்தவர்களாக இருப்பதில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல வேறு ஒரு பொருள் முதன்மையானதாக தெரியும், அதை அதன்பால் நாம ஈர்க்கப்படுறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஆணவம் தலை தூக்குது அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் சிவபெருமானை வணங்குகின்றோமோ அப்பெல்லாம் ஆணவம் மற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற துணிச்சல் நமக்கு இருக்கலாம், ஏன்னா எனக்கு ஆணவம் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னா எப்ப சொல்லலாம் அப்படின்னா ஐந்து எழுத்தை ஓதும் பொழுது சொல்லிக் கொள்ளலாம். ஆனா எல்லா நேரமும் அந்த உணர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிடும், வேறு உலக பொருள்களை நோக்கி அது போகும் அல்லவா. அதுதான் அந்த களிம்பு, ஆணவத்தினுடைய குணம் அது, உலகத்தை காட்டி நம்மளை மயக்கிறது அதனுடைய வேலை, அறியாமை ஏற்படுத்தும் சொன்னோம் இல்லையா, அதனுடைய வேலை. இந்த களிம்பை பெருமான் அறுக்கின்றான், உள்ளேயே இருந்து என்னை உருக்கி என்னை வழி நடத்தி பக்குவம் எய்தும் கால் தன்னுடைய ஆனந்த கண்ணினை காட்டி அதிலே என்னை அழுத்தி என்னுடைய ஆணவமாகிய அந்த மலத்தை அறுத்தான் அப்படின்னு சொல்றார். எப்ப ஆணவத்தை நீக்கினாரோ அப்பவே பிறவியும் நீங்குகிறது என்றுதான் பொருள் அல்லவா. இந்த செய்தியை தாங்க இந்த பாட்டு வந்து நமக்கு சொல்றாரு. இதுல உயிரினுடைய கீழ்மையான தன்மையையும் நாம பார்க்க முடியும், பெருமானுடைய மேன்மையையும் அதுல தெரிஞ்சுக்க முடியும், ஆணவத்தினுடைய வன்மையையும் இதுல தெரிஞ்சுக்க முடியும் அல்லவா. இப்ப சொல்லுங்க, பதியை பத்தி பேசுதா இந்த பாட்டு, பசுவை பற்றி பேசுகின்றதா, பாசத்தை பற்றி பேசுகின்றதா, மூன்று பொருள்களையும் விரிவாக சொல்லக்கூடிய பாடல் இது. இதுதான் நமக்கு இன்று வழிபாட்டுக்குரிய பாடல் சரியா. இந்த பாட்டுல ஏதாவது சந்தேகம் உண்டா சொல்லுங்க ஐயா.
உயிர்கள் எண்ணிலை, உயிர்கள் எண்ணற்றவை, உயிர்கள் எண்ணற்றவை. எவ்வளவு பேர் பிறந்தாங்க, எவ்வளவு பேர் இறந்தாங்க, எவ்வளவு பேர் இது வரைக்கும் முத்தி அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர் முத்தி அடைய போறாங்க, எதுவுமே கணக்கில் கிடையாது. ரெண்டாவது, நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மட்டும் உயிர் என்று கருதுவது உண்டு. பட் நம்ம அல்லாமல் வேறு உடல்கள் தாங்கிய உயிரினங்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஒவ்வொரு உயிரினத்திலும் எத்தனை வகையான உடல்கள் உண்டு தெரியாது. அந்த ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கு தெரியாது. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதுவரைக்கும் இன்னைக்கு முத்தி அடைகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த முத்தி அடைவதற்கு முன்னால எத்தனை பிறவி எடுத்தோம், ஒவ்வொரு பிறவியிலையும் எவ்வளவு நாள் இங்கே வாழ்ந்தோம், இதையெல்லாம் எப்படி கணக்கு பார்க்க முடியாதோ அதுபோல உயிரினுடைய எண்ணிக்கையும் கணக்கு பார்க்க முடியாது. உயிர்கள் எண்ணற்றவை, உயிர் இலக்கணமே அதுதான். முதல் செய்தி, உயிர் அனாதி பொருள், அது தோற்றம் இல்லாதது, தோன்றியது அல்ல. எப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தாரோ, இருக்காரோ, இருப்பாரோ, அதுபோலவே உயிர் என்ற ஒன்று இருந்தது, இருக்கின்றது, இனியும் இருக்கும். கடவுளைப் போலவே அதுவும் அனாதி பொருள். அடுத்த இலக்கணம், உயிர்கள் எண்ணற்றவை. கடவுள் ஒருவன் தான், உயிர் எண்ணிலி. ஒரு உயிர் ஒரு உடல் எடுப்பதில்லை. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி படிச்சிருக்கோம் நாம. மணிக்க வாசகர் கதர்றார், எத்தனை பிறவிகள் நான் எடுத்தேன், ஒவ்வொரு பிறவிக்குள்ளாரையும் எத்தனை காலம் நான் வாழ்ந்தேனோ தெரியல, இதுக்குள்ளார இருந்து 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 நான் இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு உடம்புக்குள்ளார எத்தனை முறை பிறப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எந்தெந்த பிறவியில எந்தெந்த உடம்புக்குள்ளார இருப்போம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ பிறவிகளும் எண்ணிலி, பிறவாமை எய்தும் வரை பிறவி வந்தபடியே இருக்கும். உழிதொரும் எத்தனை பிறவி வரும் என்பதும் நமக்கு தெரியாது. ஸோ அதுவும் கணக்கு கிடையாது. ஒரு உயிர் அடுத்த பிறவியில எப்படி நிச்சயமா முடியாது, ஒன்று தானே, ஒரு உயிர் ஒரு உடல் ஒரு உடம்புக்குள்ளதான் அது இருக்க முடியும், ரெண்டு உடம்புக்குள்ள இருக்க முடியாது. இரண்டாவது உடம்புக்குள்ள வேணா போகலாம், ஆனா ரெண்டு இடங்களையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. சித்தர்களுக்கு அது சாத்தியம். சித்தர்களுக்கு தன்னுடைய தவ வலிமையிலால் ஒரு கூட்டிலிருந்து இன்னொரு கூட்டுக்கு அவர்களால் மாற முடியும். பட் இரண்டு இடங்களிலும் இருப்பது முடியாது என்று கருதுகின்றேன். வேற கேள்வி உண்டா பாட்டில இருந்து? ஒளியும் இருளும் உலகும் அலர்கட்டெளிவி, ஒளியும் இருளும் உலகும் அலர்கட்டெளிவிலேனி ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் 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 தெளிவு இல் எனில் என் செய்ய. ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவு இல் எனில் என் செய்ய.
இதுதான் பாட்டு. தெளிவி லெனின் அப்படின்னு இருக்காருல, நீங்க அப்படியே மாத்தி எழுதிக்கோங்க. ஒளியும் இருளும் உலகும் அலர் கண் தெளிவு இல் எனில் என் செய்ய, அதான் பாடல். எழுதுனீங்களா? இப்ப நம்பர் சொல்லவா? எப்படி படிக்கணும்னு சொல்லி தரேன், அப்படி படிச்சா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சொற்களை பிரிச்சாச்சு, அடுத்தது எந்த சொல்ல முன்னாடி வச்சா பொருள் விளங்கும்னு பார்ப்போம். அலர் கண், அலர் கண், தெளிவு இல் எனில். அலர் கண் என்பது ஒன்று, தெளிவு இல் எனில் என்பது இரண்டு, ஒளியும் இருளும் உலகும் என்பது மூன்று. ஏன் செய்ய? அலர்கண், தெளிவு இல் எனில், ஒளியும் இருளும் உலகும் ஏன் செய்ய? உயிருக்கு அறிவு உண்டா இல்லையா என்பதை பத்தி நம்ம போன வர அல்லவா என்ன படிச்சோம் கடைசி பாட்டு. அதோடு தொடர்புடையதாகத்தான் இதுவும் இருக்கும். என்ன பாட்டு, என்ன பாட்டு? பொறியின்றி ஒன்றும் புணராதே, புணராதே குந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று அப்படின்னு சொன்ன இல்லையா. கருவிகரணங்கள் இல்லாமல் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாத இந்த உயிருக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்கான், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பஞ்ச புகழ்ச்சி அல்லவா அறிவு என்ற பெயர் நன்று சால பொருந்தும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் கருவிகரணங்கள் துணை இல்லாமல் அதுக்கு அறிவு ஏற்படுவது இல்லை அப்படின்னு போது எப்படிப்பா அறிவுன்னு பேர் வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். சரியா? சரி, அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? முடிவு வந்துடலாமா? அப்படி கருவிகரணங்கள் துணை இல்லைன்னா அதுக்கு அறிவு துலங்காது. 35 கருவியும் செயல்பட்டாதான் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு வரும். 35 கருவியும் செயல்படலை அப்போ அறிவு தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை அல்லவா. சரி, 35 கருவி விட்டுருங்க, உடம்பே இல்லைன்னு வச்சுக்கோம். சிவபெருமான் தனு கரண போன போகங்களை தரலை, இப்போ என்ன நிலைமை இருக்கு? முழு அறியாமை அல்லவா, அதுக்கு எதுவும் தெரிய போறதில்லை. எதுவும் தெரியாதுங்கிறதுக்காக அதுக்கு அறிவு இல்லைன்னு முடிவு பண்ண முடியுமா? அறிவு இருக்கா இல்லையா அந்த டைம்ல? இல்லைன்னு தான் பதில் சொல்லணும், இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். அது முழு அறியாமையில் கிடைக்கு, அதுக்கு அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும் அல்லவா. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்க எந்த கட்டத்திலையும் அதுக்கு அறிவு வரக்கூடாது. எப்ப கருவிகரணங்களை இறைவன் சேர்க்கின்றானோ அப்ப அறிவு துளங்குறது. உடம்புல இங்கே பெருமான் கொடுக்குற இந்த உடம்பை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னு அறிவு துளங்க ஆரம்பிக்குது. இப்ப அது அறிவு பொருள்னு சொல்றதா அறிவு இல்லாத பொருள்னு சொல்றதா? அப்படி செத்தவனை கேட்கும் போது அறிவு இல்லாத பொருள் சொன்னமே இல்லவா. சோ அறிவு உண்டா இல்லையா என்ற ஐயம் எழுந்தால் அதுக்கு அறிவு உண்டு என்பது சொல்றதுக்காக வந்த பாட்டு இது. ஒளியும் இருளும் உலகும் அலர்கண் தெளிவில்லெனில் ஏன் செய்ய அப்படின்னு கேட்கிறாங்க. ஒளி என்பது இந்த வெளிச்சம், இருள் என்பது இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா இங்கே சூழக்கூடிய இருள் கருப்பு அல்லவா. ஸோ ஒளி உண்டு, இருளும் உண்டு அல்லவா. சரி, இதை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களும் உண்டு அப்படித்தானே. பொருள் இருக்கிறது உண்மை, ஒளி இருக்கிறது உண்மை, லைட் எரியுது, நிப்பாட்டினோன்னா இருள் வரும், அதுவும் உண்மை. மூணு பொருள் இருக்கா? மூணு பொருள் இருக்கு. சரி, ஒளி உண்டு, இருள் உண்டு, உலகம் உண்டு, மூணு பொருள் இருக்குன்னு நம்மளே ஒத்துக்கிட்டோம். அங்க இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். அலர்கண், தெளிவு இல் எனில் ஏன் செய்ய அப்படின்னு கேட்கிறார். அலர்கண் என்றால் விழித்து இருக்கக்கூடிய கண் அப்படின்னு அர்த்தம். இப்ப என் கண் நல்லா விழித்து தாங்க இருக்கு, விழித்து இருக்கக்கூடிய கண் இப்படி பாக்குது ஆனா தெரியலன்னு வச்சுக்கோ. அதுக்கு
தெரியலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம் அல்லவா? ஒரு குருடன் இருக்கார் அப்படின்னு சொன்ன அவர் இப்படி பாக்குறாரு இந்த அறையை. பார்க்கும்போது இந்த அறை வெளிச்சமா இருந்தா என்ன, இருட்டா இருந்தா என்ன, பொருள்கள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இது யாருடைய குற்றம்? அவர் குற்றமா இல்ல இந்த மூன்று பொருள்களோட குற்றமா? அவருக்கு மறைப்பு, கண்ணில் மறைப்பு இருக்கின்றது, பார்வையாகிய ஆற்றல் இல்லாததனால். மூன்று பொருள்கள் இருந்தாலும் கூட அதை பற்றிய அறிவு அவருக்கு இல்லை அல்லவா? இப்ப அந்ததான் அந்த செய்தியை தான் அங்க சுற்றுறாங்க அவங்க. அலர்கண் தெளிவு இல் எனில் என் செய்ய, விழித்திருக்கக்கூடிய கண்களில் பார்வையாகிய ஆற்றல் இல்லாத போது இந்த மூணு பொருளும் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டார். இதுல எங்கேயுமே உயிருக்கு அறிவு இருக்கிறத பத்தி அவர் பேசவே இல்லை. ஆனா பாட்டு மறைமுகமா நமக்கு அதைத்தான் சொல்லுது. சரியா? எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சொல்லுது, அது எப்படி அந்த அந்த செய்தியை எப்படி தருவிக்கிறது? இதுல இருந்து விழித்திருக்கக்கூடிய கண்ணில் தெளிவு இல்லை, பார்வை இல்லை என்று சொன்னால் இந்த உலகமோ இருளோ ஒளியோ எந்த பயனும் செய்ய போவது இல்லை. ஆனா இந்த மூணு பொருளும் இருப்பது உண்மை அல்லவா? இதுல இருந்து நீங்க இப்ப வந்து உயிருக்கு அறிவு உண்டு அப்படிங்கறத கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? கண்ணு பார்க்கும் தானே? கண்ணு என்பது பார்க்கும். பார்வை என்ற ஆற்றல் இல்லை என்றால் பார்க்காது அல்லவா? உயிர் என்பது அறியும். அதுக்குள்ளார அறியாமை என்று ஒன்று இருந்து மறைத்ததானால் அதுக்கு அந்த பொருள் தெரிய போறது இல்லை. இவ்வளவுதான். கண் என்பதை உயிர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய காணும் தன்மையை அறிவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய அறியும் தன்மை, இந்த மூன்று பொருள்களும் இருக்கு, அதுக்கு அறியும் தன்மை இல்லை என்று சொன்னா நம்ம எப்படி ஒதுக்க முடியும்? பார்வையற்றவருக்கு எப்படி பொருள் இருந்தும் இல்லாமலும் ஒன்றும் பயனில்லையோ, அதுபோல அறிவு தெளிவு இல்லாத அந்த கண்ணுக்கு இந்த பொருள்களால் பயனில்லை என்று சொல்கிறார். ஆனால் பொருள் இருப்பது உண்மை, ஏனையோர் அதை அறிந்து கொண்டிருப்பதும் உண்மை அல்லவா? அப்ப உயிருக்கு அறிவு உண்டு, ஆனால் மறைப்பு ஆகிய ஒரு தன்மை இருக்கும் பொழுது தெரியாது அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த பாட்டு நம்ம சுட்டுகின்றது. புரிஞ்சுதா? ஏதோ புரிஞ்சா மாதிரி தெரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? கண் என்பத உயிர் அப்படின்னு வச்சுக்கோங்க. காணும் ஆற்றல் என்பதுதான் அதனுடைய அறியும் தன்மை. கண்ணுக்கு காணும் தன்மை உண்டு, உயிருக்கு அறிந்து கொள்ளும் தன்மை உண்டு. ஆனால் கண்ணில் பார்வையாகிய ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அதுக்கு இந்த காட்சிகள் தெரிய போவது இல்லை. அதுபோல ஆணவமாகிய மலம் அதை மறைத்திருக்கும் பொழுது எந்த காட்சியும் அதுக்கு தெரிய போவதில்லை. அதாவது அறிவு துலங்க போவது இல்லை என்பதுதான் இந்த பாட்டு மறைமுகமா நாம் சொல்ற செய்தி. காணும் தன்மை இல்லை அப்படின்னா இருள் இருந்தாலும் ஒளி இருந்தாலும் பொருள் மறைந்திருந்தாலும் விளங்கி இருந்தாலும் நமக்கு பயனில்லை. அதுபோல உயிருக்கு அறிவு என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த பொருளுக்கு வேலையே கிடையாது. ஆனா இந்த பொருள்கள் எல்லாம் இருப்பது உண்மைதானே? சிவபெருமான் சும்மா படைச்சிருப்பாரா இந்த பொருள்களை எல்லாம்? உயிருக்கு இதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் அதை படைத்திருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம மறைமுகமா இதுல செய்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆணவம் மறைக்குது, ஆனால் அந்த ஆணவத்திலிருந்து மீண்டு உயிர் அறிவை பெற்று இந்த பொருள்களை காணும். இதுவரைக்கும் புரிஞ்சுதா? நான் இப்ப அடுத்து ஒண்ணு சொல்ல போறேன், அதனாலதான் இவங்க திருப்பி திருப்பி அதை கேட்கிறேன். இல்ல இல்லையா?
ரெண்டு நிலை உண்டுங்க உயிருக்கு. ஒன்று கட்டு, மற்றொன்று முத்தி. கட்டு என்பது ஆணவமலம், அது கூடவே உலகபந்தம் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட நிலை. முத்தி என்பது இதிலிருந்து விடுபட்ட நிலை. இப்ப இந்த நிலையில் அதுக்கு அறிவு உண்டா, இந்த நிலையில் அறிவு உண்டா என்றால் உண்டு, வேறுபாடு உண்டு. சரியா, கட்டுநிலை என்பது உலக பந்தத்துக்குள்ளார இருக்கக்கூடியது. அந்த நேரத்தில் அது என்ன பண்ணும், இந்த உடல்களையும் உலகங்களையும் சார்ந்து வாழும் பொழுது அதனுடைய அறிவுக்கு என்ன பெயர் சொல்லலாம், ஏனென்றால் இந்த பொருள்களையும் தனக்குள்ளது, தானுமே இது இதுதான் என்னுடையது அப்படின்னு அது நினைச்சிட்டு இருக்கும். அந்த அறிவு முழுமையாக துளங்கி நிற்காது. அப்ப அதுக்கு என்ன பெயர் சொல்லலாம், சிற்றறிவு. சிற்றறிவு என்று நீங்க சொல்றீங்க. அறிவு என்பது சித்து, சித்து அப்படின்னா அறிவு, சித்து அப்படின்னா அறிவு. நமக்கு பொறுத்த வரைக்கும் அறிவு பொருள் எது, அறிவு பொருள் எது, சிவபெருமான். சிவம் தான் அறிவு பொருள். இப்ப உயிர் அறிவு பொருளா இல்லையா? உயிரும் அறிவு பொருள் தான், அறிவு பொருள் தான் இல்லையா? சரி, இப்ப நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த சித்துக்கு ஆப்போசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அசித்து. சித்துக்கு ஆப்போசிட் அசித்து. சரி, இப்ப கட்டுநிலையில அது உலக பந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது அது என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்த உலக பொருட்கள் தம்முடையது, இந்த உடம்பு என்னுடையது, இதுதான் நான் அப்படின்னு நினைக்கும். அப்ப அது ஒரிஜினல் அறிவா இல்ல திரிபுடைய அறிவா? அது அறிவு அப்படின்னு ஒரே சொல்ல சொல்ல முடியாது அல்லவா? அதனால அது என்ன செய்யலாம் இந்த நிலையில அதுக்கு அசித்து, அசித்து. சரி, அசித்தோட பந்தித்து இருப்பதனால் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதுக்குள்ளார உலகம் இருப்பதா வச்சுக்கோங்க, உலக கட்டுக்குள்ளதான் அது இருக்கு. இப்ப அசித்து பொருள்களோட தொடர்புடையதாக இருக்கு. அடுத்தது, இப்ப உலகத்தை விட்டு விலகி சுத்தத்துக்கு வந்தாச்சு, இது முத்தி நிலை. முத்தி நிலையில யார் கூட இருக்கும் உயிர்? சிவபெருமான். அறிவு பொருளாகிய சிவபெருமானோடு சேர்ந்திருக்கும். சரியா, அப்ப அது கூட சேர்ந்திருக்கு இல்லையா? உலகத்துல இருக்கும் பொழுது அசித்து பொருள்களோட பந்தப்பட்டு இருக்கு, புத்தி நிலையில சித்து பொருளோட பந்தப்பட்டு இருக்கு. இப்ப ரெண்டோடையும் சேரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கா? இதை எப்படி சொல்லலாம், சித சித்து. நான் உங்கள்கிட்ட இப்ப என்ன கேட்டேன், உயிருக்கு அறிவு உண்டான்னு கேட்டேன். முதல்ல இல்லைன்னு சொல்லும்படியா நமக்கு தோணுச்சு. ஒருவேளை முத்தி அடைந்த பிறகு அறிவு உண்டா அப்படின்னு கேட்டோம். அப்ப அறிவு உண்டுன்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சது. அப்ப ஒரு நிலையில அதுக்கு அறிவு இல்லை என்றும் சொல்ல வேண்டியதா இருக்கு, இன்னொரு நிலையில உண்டு என்றும் சொல்ல வேண்டியதா இருக்கு. கேவலம் அல்லது சகல நிலையில அறிவு இல்லாதது போல் தோன்றினாலும் அசித்து பொருள்களோடு அது பந்தப்பட்டிருப்பதால் அது அசித்து அல்லவா? இதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது அசித்து. இந்த உடல் தான் நான் நினைக்கிற வரைக்கும் அசித்துடனான பந்தம். எப்ப இங்கிருந்து நீங்கி சிவருமானோடு தொடர்புடையதாக, அதாவது முத்தி நிலையில் இருக்கோ, அப்ப சித்து பொருளாகிய இறைவனோடும் அது பந்தத்தோடு இருக்கும் ஆற்றல் உடையதாக இருக்கு. அதனால அது சித்து பொருள். இப்ப ரெண்டு பொருளோடையும் சேரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கா? அப்ப அதுக்கு பேரு சித சித்து. இந்த சொல் உங்களுக்கு புதுசா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சித சித்து இது கூடவே இன்னொரு சொல்லும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், சத்து. ஆப்போசிட் அசத்து. சத்து என்றால் நிலையான அப்படின்னு அர்த்தம், நிலையற்ற. அசத்து என்றால் நிலையற்ற. இந்த சொல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி பாட்டுல உதவும் நமக்கு. சித்து என்றால் அறிவு பொருள், அதுக்கு ஆப்போசிட் அசித்து. அறிவு பொருள் அறிவற்ற பொருள், அறிவற்ற பொருள் உலகம், அறிவு பொருள் பெருமான். இந்த ரெண்டு பேர் கூடயும் சேரக்கூடிய ஆற்றல் உயிருக்கு உண்டு அல்லவா? ஸோ அதனால அது சித சித்து. இப்போ உயிருக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு. அதை என்னன்னு சொல்லணும், சித சித்து. சித சித்து உயிர் அறிவு பொருள் தான். ஆனால் சிற்றறிவு பொருள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு படி மேலே போகி அதுக்கு சித சித்து என்று பெயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த பாட்டு புரிஞ்சுதா?
புரியுதா? கேள்வி கேட்க போறாருக்கு, அதான் புரியுதா? புரியுதா? சொன்ன வரைக்கும் புரிஞ்சது, நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. நல்லது. இப்ப சித்த சித்து அப்படின்னு நம்ம குறிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. முத்தியில அது சித்து தானே? அதான கடைசி நிலை. அதே சித்து பொருள் சொல்லி முடிச்சுக்க கூடாது. ஏன்னா அது இறைவன் திருவடியை சார்ந்ததுனால தானே அந்த ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். இந்த பத்தில முத்தியில அதுக்கு வந்து சித்து அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரி பரவாயில்ல. இங்கே அசித்து அப்படிங்கும்பொழுது அது அறிவற்ற பொருள், உலக பந்தத்தில் இருக்கும்போது அறிவற்ற பொருளாக கருதப்படுகின்றது. முத்திங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. முத்தி என்ற இடம் சிவபெருமானுக்குரியது, அது அறிவு நிலை. அறிவு நிலைக்கு போய் சேர்ந்தாச்சு அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல அதை சித்து என்று சொல்ல முடியுமா என்பதுதான் என்னோட கேள்வி. பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, பக்குவம் அடைந்தாச்சு, முத்தி அடைஞ்சாச்சு. முத்தி என்ற இடம் சிவபெருமானோடு பந்தத்தில் இருக்கிறது. அந்த சிவபந்தத்தோடு இருக்கும் பொழுது முத்தி நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அங்க முழு அறிவை தான் நம்ம பெற்றிருப்போம். பெருமானுடைய முற்றறிவு, பேராற்றல் எல்லாமே நமக்கு வந்துடும். அந்த நிலையில அது அறிவு பொருள் என்று தாராளமா சொல்லலாம். சொல்லலாமா கூடாதா? இப்ப உங்களுடைய பதில தான் இருக்கு. சொல்லலாமா வேணாமா அப்படின்னு? அறிவு பொருள் சொல்லலாம். ஆனா அதை சார்ந்ததுனால வந்த அறிவை வந்து நம்ம முழுமையா சொல்ல முடியாது. சரிதான். அறிவு பொருள் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னா அது தானாகவே அறிந்த பொருளாக இருக்க வேண்டும். சுட்டி சுட்டி அறியக்கூடாது. இது கேமரா, இது டஸ்டர், இது புக் அப்படின்னு ஒவ்வொரு பொருளாக அறியும் தன்மை அதுக்கு இருக்கக்கூடாது. இது ஒன்று. மற்றொன்று, அழுந்தாமலே அறிவை பெற வேண்டும். எந்த பொருளில் இருந்து எந்த இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பத்தை நாம் அந்த பொருள்களால் அழுந்தினாதான் பெறுகின்றோம். உயிர் உயிர் அப்படிப்பட்டது. ஆனா இறைவனுடைய அறிவு அப்படிப்பட்டதா? அழுந்திய அறிவை பெறும் இல்லை. பெருமானுடைய அறிவு என்பது சுட்டி அறியப்படுவது அல்ல, அது அழுந்தி அறியப்படுவதும் அல்ல. அவன் ஏக காலத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவன். உயிர் முத்தி நிலையிலும் கூட இறைவன் இன்பத்தை தர இது பெறுவதாக அமையும். அங்கே கூட அந்த இன்பத்தில் அழுந்தினால்தான் அதுக்கு தெரியும் இது முத்தி இன்பம் என்பது. ஆக முத்தி என்பதும் தெரிய வேண்டும், சுட்ட வேண்டும் அந்த பொருளையும். அது அதே நேரத்துல அதுக்குள்ளார அழுந்தினால் ஒழிய அதுக்கு தெரியாது அல்லவா. சுட்டி அறியப்படுவதும் அழுந்தி அறிவதும் ஆகிய இந்த பண்புகள் எல்லா நிலையிலுமே அது இருக்கு. ரெண்டாவது, அறிவிக்க வேற அறியும். யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் அதுக்கு தெரியும். அறிவிக்க அறியும், அறிந்த பின் மறக்கும். இதெல்லாம் குறைபாடா இல்லையா? அதுக்குண்டான அறிவு. ஒருவேளை அதாவதுங்க, ஒருவேளை நல்ல ஓரளவு பக்குவம் பட்டு மேல போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஏதோ வினை காரணமா கீழே வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதே அறிவு நிலை இருக்குமா? தாழ்ந்து போகுமா? நிச்சயமா தாழ்ந்து போகும் அல்லவா. அப்ப எதை சார்ந்ததோ அதை சார்ந்துதான் அதனுடைய அறிவு விளக்கம் என்பதும் இருக்கின்றது. சிவபெருமானோடு பந்தத்துல இருந்தா முற்றும் விளங்கி தோன்றும், உலக பந்தத்தில் இருந்தால் திரிந்துதான் தோன்றும், மறை மருவி தோன்றும். மெய் மெய்யாக தெரியாது, பொய் மெய்யாக தெரியும். சரியா? இந்த மயக்கம் அதுக்கு உண்டு. ஸோ ஆக உலகப் பொருள்களோடு பந்திக்கப்படும் பொழுது அது அசித்து, பெருமானோடு பந்திக்கப்படும் போது அது சித்து. ஸோ இரண்டோடும் சேர்வதனால் அதுக்கு சித சித்து என்று பெயர். இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததில் கருவிகரணங்கள் இல்லைன்னா அதுக்கு அறிவே வராது, அதனால அதுக்கு அறிவுன்னு பேர் வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு நமக்கு. இப்போ அந்த சந்தேகத்துக்கு விடை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்க, அது அறிவு பொருள் தான். அது அறிவு பொருளாகிய பரம்பொருளோடு சேரும் பொழுது முழு அறிவு பொருளாக இருக்கும், உலகப் பொருள்களோடு சேரும் பொழுது அசித்து பொருள்களாக இருக்கும். எப்பெல்லாம் திருவள்ளுவர் இருக்கோ அப்பெல்லாம் அதுக்கு அறிவு துளங்கி துளங்கி மறையும். ஆக அது அசித்து சித்து ஆகிய இரண்டோடும் சேருவதால் சித சித்து என்று கருதப்படும். இந்த செய்தி தாங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு. அசித்து என்றும் சொல்லி முடிக்க முடியும். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டது வந்து அது அறிவு பொருளா சித்து பொருள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இறைவனோடு சேரும் பொழுது அது முழு அறிவு பொருளாகவே மாறுது. இப்போ இன்னொரு கேள்வி, அசித்து பொருளா? அது அசித்து பொருளா? உயிர் அசித்து பொருளா? உலகம் அசித்து பொருள் ஒத்துக்கலாம். உயிர் அசித்து பொருளா?
இல்லை. ஏன்னா அதுக்கு நமக்கு நல்லா தெரியும், இப்போ கேவலத்திலேருந்து சகலத்துக்கு வந்திருக்கோம், நிச்சயமாக சகலத்திலேருந்து சுத்தத்துக்கு போகும். சுத்தம் என்பது அறிவு நிலை. அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுனால முத்தி நிலையில் அறிவு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே உலக பந்தத்தில் இருக்கும் பொழுது அசித்து பொருட்களோட பந்திக்கப்படுது இல்லையா, அதனால அது அசித்துன்னு சொல்லிக்கிறோம். மேலே எழுதியிருக்கோம் நாங்கள் கட்டு நிலையில் அது அசித்துன்னு எழுதியிருக்கோம். அசித்துன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும். எதை சார்ந்ததோ அது அதுதானே அது ஃபாலோ பண்ணுது. அப்ப உலகத்தை சார்ந்த போது அது வந்து அசித்து பொருளா தானே. சரி, அசித்து என்று சொன்னால் அது அறிவற்ற பொருள்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அசித்து, உயிர் அசித்துன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, ஏதோ ஒரு கட்டத்துல பக்குவம் வந்த போது அறிவிக்க அறிந்து கொள்கின்றது அல்லவா, அறியும் ஆற்றல் அதுக்குள்ளார இருக்கு. டெம்பரரியா தான் அதால அறிவு பொருளாக இருக்க முடியல. எங்க சார்ந்ததோ அது மாதிரியே அது மாறி போயிடுது. அப்ப அசித்து பொருள் என்றும் அதை சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் நமக்கு நம்ம கிளியரா இருக்கணும். அதுல ஏங்க உயிர் வந்து அறிவில்லாத பொருள் அப்படின்னு யாராவது சொன்னா, இல்ல இல்ல அது அறிவுள்ள பொருள், அது இங்கே அசித்து பொருளாக இருக்கின்றது. அசித்துன்னு நான் சொல்றதுனால நீங்க முழுக்க அது அறிவில்லாத பொருள்னு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா சுத்த நிலையில அது இறைவனோடு கலந்திருக்கும் பொழுது முழு அறிவு பொருளாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு நிலையிலும் அந்த பொருளால் இருக்க முடியும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். உயிர் என்பது சித சித்து, உலக பந்தத்தில் அசித்து, சிவபந்தத்தில் சித்து. ஆக ரெண்டையும் நுகர்வதால், ரெண்டு நுகர்ச்சியும் அதுக்கு இருப்பதால் ரெண்டு தன்மை உண்டு. அதனால அதுக்கு சித சித்து அப்படின்னு பேர். சரியா, இந்த செய்தி தான் சுத்தி 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 அந்த பாட்டு நமக்கு சொல்லுது. சரியா, ஓகே, நல்லது. இந்த பாட்டு புரிஞ்சுதா? ஒளியும் இருளும் உலகும் அலர்கன் தெளிவு இல்லெனில் என் செய்ய. இங்கே ஒளி இருப்பதை பார்க்கின்றோம், இருள் இருப்பதை பார்க்கின்றோம், உலக பொருட்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அதன் பொருட்டு அது அறியும் தன்மை உடைய பொருள்தான் என்றும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகத்தோடு இருக்கும் பொழுது அசித்து, பெருமானோடு இருக்கும் பொழுது சித்து. சரி, இந்த அளவுல இந்த பாட்டை நிறுத்துவோம், அடுத்த பாட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இதுல ஒண்ணு கேள்வி இல்லையே, யாராவது உயிர் அறிவற்றது அப்படின்னு சொன்னா நீங்க வாதாடணும் திருப்பி, இல்லை அறிவுடையது அப்படின்னு. அடுத்த பாட்டை யாராவது ஒருத்தர் படிங்க. நான் வாசிக்கிறேன், விளங்குதான் பாருங்க. அது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சத்து அசத்தை சாராது, சத்த சத்தை சாரா சசத்தரியா தங்கன் இவை உயித்தல் சத சத்தாம் உயிர்னு அதுல இருக்கு அல்லவா. இதுதான் கொஞ்சம் நான் சொல்றபடி எழுதுங்க, விளங்குதான்னு பார்ப்போம். சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயித்தல் சத சத்தாம் உயிர். சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயித்தல் சத சத்தாம் உயிர். இதான் பாட்டு. சரியா, முதல் சொல்ல என்ன? சத்து. ஓகே, இதுக்கு நம்பர் போட்டுக்கோங்க. நீங்க ஆர்டர்லாம் மாத்த வேணாம், அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. சத்து அசத்தை சாராது முதல் பாயிண்ட், அசத்து அறியாது இரண்டு, அங்கன் மூன்று, இவை நான்கு, உயித்தல் ஐந்து, சத சத்தாம் உயிர் ஆறு. சரியா, இப்ப புரியுதா? சத்து அசத்தை சாராது, அசத்து
அறியாது அங்கன் அப்படின்னா இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். நல்ல பாட்டுங்க. சத்து அசத்தை சாராது. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன படிச்சது சித்து அசித்து. சித்து என்றால் அறிவு, அசித்து என்றால் அறிவு அற்ற நிலை. சரியா? இப்ப சொற்களை மாத்திக்கோங்க. சத்து அசத்து. சத்து என்றால் நிலைத்த பொருள், அசத்து என்றால் நிலையற்ற பொருள். சரியா? நிலையற்ற பொருள் எதுங்க? பளிச்சுன்னு சொல்லுங்க. சிவம். உயிர். நிலையற்ற பொருள். நிலையற்ற பொருள் உலகம். நிலையற்ற பொருள் உலகம். உலகம் என்று சொல்லும் பொழுது நாம சௌரியமா வாழக்கூடிய இந்த உடம்பும் அதுல அடங்கும் இல்லவா? சோ நிலையற்ற பொருள் உடலும் உலகமும், அது அசத்து. முதல் சொல்ல படிங்க எனக்கு. சத்து என்ன செய்யாதான்? அசத்தை சாராதது. சத்து என்பது நிலைத்த பொருள். நிலைத்த பொருள் எது? சிவபெருமான். சிவபெருமான். நிலைத்த பொருள் சிவபெருமான். சிவபெருமான். நிலையற்ற பொருள் உலகம். உடல் உலகம். இதை யார் படைச்சு கொடுத்தது? சிவபெருமான். அவர் தான் படைச்சு கொடுத்தார். இதுல இருந்து அவருக்கு ஏதாவது தேவைப்படுமா? இல்லை, தேவைப்படாது அல்லவா? இந்த உலகமோ உடம்போ உலகத்தில் இருக்க இன்ப துன்பமோ பெருமானுக்கு தேவையில்லை. சத்து ஆகிய அந்த பெருமானுக்கு அசத்து ஆகிய இந்த உலக பந்தம் தேவையற்றது. ஏனென்றால் படைத்ததே அவன்தான். அதிலிருந்து எதையும் அவன் துய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிஞ்சுதா? சத்து அசத்தை சாராது. அடுத்து என்ன இது இருக்கு? அசத்து அசத்து அறியாது. அறியாது. அசத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையற்ற பொருள் அர்த்தம். நிலையற்ற பொருள் உடலும் உலகமும். இந்த உடம்போ உலகமோ நம்மை படைத்தவன் பெருமான், அவன் மிக உயர்ந்தவன், அவன் நமக்கு இன்பம் தருவான் அப்படின்னு அங்க போய் தூக்க போவது இல்லை அல்லவா? உடம்போ உலகமோ சட பொருள்கள், இது இறைவனை நாடி செல்ல போவதோ அங்கு இன்பம் தூக்க போவதோ இல்லை. இப்ப ரெண்டு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஒன்னு, இந்த உடலையும் உலகத்தையும் படைத்தவனாகிய சிவபெருமானுக்கு அசத்து பொருள்களாகிய உலக பந்தம் என்பது தேவையில்லை, இங்கிருந்து அவனுக்கு கிடைக்க போவது எதுவும் இல்லை. அதே மாதிரி அவனால் படைக்கப்பட்ட இந்த நிலையற்ற பொருள்களாகிய உடலுக்கோ உலகத்துக்கோ இறைவன் இறைவனை அறிந்து அவனை சென்று துய்ப்பது என்பது நடவாது. காரணம், அவை சடப்பொருள்கள். சடப்பொருள் அசத்து பொருள்கள், சடப்பொருள்கள். அடுத்து என்ன சொல்ல இருக்காங்க? அங்கன் இவை. அங்கன் அப்படின்னு இருக்கா? அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். பெருமானுக்கு உலகம் வேண்டாம், உலகத்துக்கு அவன் யாருன்னே தெரியாது அல்லவா? அப்படின்னா அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இவைன்னு ஒரு சொல்லு இருக்கா? இப்ப இந்த இவைக்கு என்ன அர்த்தம்னா, சத்தாகிய பெருமானும் அசத்தாகிய உலகமும் ஆகிய ரெண்டு பொருள்கள்னு அர்த்தம். விளங்குதா? சரி. அப்படின்னா சத்தாகிய பெருமானும் அசத்தாகிய உலகமும் இருப்பது உண்மை. ரெண்டு பொருளையும் நாம இருக்கு அல்லவா? இப்ப இந்த ரெண்டு பொருளையும் உயித்தலா துய்த்தலா? உயித்தல். உயித்தல். இரண்டு பொருள்களையும் உயித்தல் யாரு? சதசத்தாம். சதசத்தாம் உயிர். உயிர். இந்த உயிருக்கு சித சித்து என்று ஒரு பேர் பார்த்தோம். அறிவற்ற பொருள்களோட சேரும் பொழுது அது அசித்து, அறிவுள்ள பொருளோடு சேரும் பொழுது அது சித்து. ரெண்டும் செஞ்சதுனால அதுக்கு சித சித்துன்னு பேர் வச்சோம் அல்லவா? இப்ப அதே மாதிரி சத்து அசத்து, நிலையான பொருள் நிலையற்ற பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சத்து பொருள்களோடு சேரும் பொழுது அது சத்து, அசித்து அசத்து பொருள்களோடு சேரும் பொழுது அது அசத்து. இப்ப அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? சதசத்து. அது அதுலேயே போட்டிருக்காங்க. சதசத்தாம் உயிர். இந்த ஆன்மாதான் அந்த இரண்டு பொருள்களையும் தூய்க்க வல்லது, தன்னுடைய அறிவை செலுத்தி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சடப்பொருளுக்கு அறிவு கிடையாது, அதனாலதான் அதால தூய்க்க முடியல. பட் இரண்டுமே இருக்க வேற யாரோ ஒருத்தர் இருந்து இதை தூய்க்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் நம்மால் தான் உயிர். அது சடப்பொருளையும் தூய்க்கும், நிலையான பொருளையும் தூய்க்கும், நிலையற்ற பொருள்களையும் தூய்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு சத சத்து என்று பெயர். சரியா? சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயித்தல், சதசத்தாம்
உயிர். இந்த செய்தி தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டையும் அறிவது உயிர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இந்த பாட்டு புரிஞ்சுதா? கிட்டத்தட்ட இந்த பாட்டும் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டும் அறிவும் பொருள்களுடைய நிலைத்தன்மையையும் பற்றி பேசக்கூடிய பாடல்கள். அறிவுள்ள பொருள், அறிவற்ற பொருள், நிலைத்த பொருள், நிலையாத பொருள் எல்லார்கூடவும் பந்தப்பட்டிருப்பது ஆன்மா ஒன்றுதான். உயிர் அவை நிலை படிச்சுட்டு இருக்கோம் அல்லவா? பலவாக இருக்கக்கூடிய இந்த உயிர்களினுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு படிப்படியா படிச்சுட்டு வரோம். அதுல அது சித சித்து என்றும் சத சத்து என்றும் இப்ப நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். புரிஞ்சுது அப்படின்னா நம்ம அடுத்த பாடத்துக்கு அடுத்த பாடலை படிக்கலாம். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி. இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி. சரி, இது வந்து நமக்கு ஏற்படுற ஒரு சந்தேகத்தை நம்ம சரியா புரிஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சந்தேகம் நேரம் வந்திருக்கணும். என்ன ரெண்டு செய்தி நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம், சிதசித்து சதசத்து. உண்டு இல்ல ரெண்டு பதில் தான் நீங்க சொல்லணும். உயிர் சித்தா அசித்தா அப்படின்னு கேட்டா ஒண்ணு சித்துன்னு சொல்லணும், இல்லைன்னா அசித்துன்னு சொல்லணும். உயிர் சத்து பொருளா என்று கேட்டால் சத்துன்னு சொல்லணும் அல்லது அசத்துன்னு சொல்லணும். இந்த நாலு தான் நமக்கு ஆப்ஷன், சித்து அசித்து சத்து அசத்து. இந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்கும்போது இப்ப என்ன படிச்சு வச்சிருக்கோம் நம்ம, இல்ல இல்ல அது அறிவு பொருள் அல்லாததும் அல்ல அறிவு பொருளும் அல்ல, அதுக்கு பேரு சித சித்துன்னு ஏதோ கிராஸ் பண்ணி படிச்சு வச்சிருக்கோம் அல்லவா? அடுத்தது அதே மாதிரி அது நிலைத்த பொருளா நிலையாத பொருளாங்கிற ஐயம் வரும்பொழுது இப்படியும் பதில் சொல்லல அப்படியும் பதில் சொல்லல, என்ன சொல்லிவிட்டோம்? அது சதசத்துன்னு சொல்லிவிட்டோம் அல்லவா? இப்ப நமக்கு என்ன கேள்வி மனசுக்குள்ள வரணும் அப்படின்னா, அது எப்படிங்க ரெண்டு கேரக்டரும் உள்ள ஒரு பொருள் இருக்க முடியும்? ஆனா உயிர் வந்து நிலையான பொருள் தானே, உயிருக்கு வந்து அழிவு இல்லைல்ல. அது நிலையற்ற பொருள் எப்போ தெரியுமா? அது நிலையற்ற பொருள் எப்போ தெரியுமா? கட்டு நிலையில இந்த உடம்புக்குள்ளார இருக்கும் பொழுது அது என்ன நினைக்கும் தெரியுமா? இந்த உடம்பு நான் என்று கருதும். இந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய பிணிமூப்பு சாக்காடு தன்னுடையதுன்னு கருதும். இந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய பசி தாகம் போன்ற உணர்வுகள் எல்லாம் எனக்கே ஏற்பட்டது போல அது கருதும். அப்ப எதனால அந்த மாதிரி தோணிச்சிருக்கு? அசத்து பொருள்களோடு அது முழுக்க பந்தப்பட்டிருப்பதால் அப்படி தோணுது அதுக்கு. அந்த நிலையில அது அசத்து. அது அசத்தாக இருந்துரும் அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு அழியும் போது அதுவும் அழியணும் அல்லவா? ஆனா உடம்புக்கு ஏற்படக்கூடிய பசி தாகம் உள்ளிட்ட எல்லா உணர்வுகளும் தனக்கே ஏற்பட்டது போல அது கருதுகின்றது. அப்படி கருதுனா அது அசத்து பொருள். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் உடம்பு அசத்து அல்லவா? ஆனால் உடம்பு அழியும் பொழுது அதுவும் அழிந்து போகணும் அல்லவா? ஆனா உயிர் இருக்கே, அடுத்த பிறவிக்காக காத்திருக்கேன், இதையும் படிச்சிருக்கோம்ல நம்ம. அப்ப அது அசத்து பொருள் கிடையாது. அப்ப அசத்து பொருளாகவும் அசத்து பொருளாக இல்லாமலும் இருக்கக்கூடிய தன்மையுடையதாக அது இருக்கு. அதனாலதான் அது சதசித்து. இப்ப இன்னும் இந்த ரெண்டையும் படிச்சோம்னா நமக்கு ஏறக்கூடிய ஐயம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னங்க அறிவுன்னா அறிவுன்னு சொல்லிட்டு போங்க, அறிவு இல்லைன்னா அறிவுலன்னு சொல்லிட்டு போங்க, சித சித்துன்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. நிலைத்த பொருள்னா சத்துன்னு சொல்லுங்க, நிலையற்ற பொருள்னா அசத்துன்னு சொல்லுங்க, ரெண்டும் சொல்லாம சதசத்துன்னு புதுசா ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இந்த சந்தேகம் நமக்கு வரும் என்று உமாபதி சிவாச்சாரியாருக்கு தெரியும். அதனால நமக்கு புரியும்படியா ஒரு செய்தியை அடுத்த பாட்டுல சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா? நம்ம சரியா படிச்சுட்டே வந்திருந்தோம்னா இந்நேரம் இந்த சந்தேகம் வந்திருக்கணும் நமக்கு. அவருக்கே தெரியும் இப்படிதான் வரும் இதுகளுக்கு சந்தேகம். சோ அதனால நம்ம அடுத்த பாட்டு வழியா நமக்கு சொல்லித்தர. இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி அப்படின்னு கேக்குற. என்னங்க அப்படின்னா புரிஞ்சுதா? சிம்பிளா தானே இருக்கு. புரிஞ்சுதா? இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம், உங்களுக்கு ஒரு அது இருக்கிற ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியாததுனால நீங்க வந்து
சொல்ல முடியலன்னு நான் நினைக்கிறேன். இருள்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த லைட்டை நிப்பாட்டணும்னு வர்றது இருள். எள்ளுன்னா வெளிச்சம், பகல் அப்படின்னு அர்த்தம். இருட்டா இருக்கிற இடத்துல இருட்டாகவும் வெளிச்சமா இருக்கிற இடத்துல வெளிச்சமாகவும் இருக்கக்கூடிய பொருள்கள் இந்த உலகத்துல இல்லையா அப்படின்னு நம்மள்ட்ட கேக்குறாங்க. அப்படிப்பட்ட பொருள் எதுங்க சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட பொருள் நம்மள்ட்ட என்ன உண்டு, ஏதாவது எக்ஸாம்பிள் உண்டா? அதை கண்டுபிடிச்சா இப்ப நம்ம ரெண்டு பேசணும் இல்லையா, இதுக்கு முன்னாடி சித்த சித்து சதசத்து அதை நம்ம ஒத்துவோம். ஓ அப்ப ஆமா ஆமா அது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஒத்துவோம். அதுக்காக தான் இந்த கேள்வி நம்மள்ட்ட அவங்க கேட்டிருக்காங்க. எல்லா பொருளுமே வா, எப்படி வெளிச்சத்துல தெரியுது இருட்டுல தெரியறதுல, இருளில் இருளாகி எண்ணிடத்தில் எல்லாகி, இருட்டுல இருட்டாவே இருந்துரும் வெளிச்சத்துல வெளிச்சமாவே இருந்துரும் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, நான் ஒரு பொருள் சொல்றேன், அந்த பொருள் அதுக்கு பொருந்துமா அப்படின்னு பாருங்க. நம்முடைய கண், நம்முடைய கண், இந்த கண் வெளிச்சம் வந்தா எல்லாத்தையும் பார்க்கும், இருட்டு வந்தா பார்க்க முடியாது, எதையும் பார்க்காது. ஸோ அதுக்கு இருளாக இருக்கும் பொழுது அது இருளாக மாறிவிடும், வெளிச்சமாக இருக்கும் பொழுது அதுவும் ஒளியுடைய பொருளாக மாறி எல்லாவற்றையும் பார்க்கும். இப்ப இந்த கண்ணு ஒரே கண்ணு தான், அதுக்கு பார்க்கிற ஆற்றல் இருக்கின்றது. உயிர் ஒரே உயிர் தான், அதுக்கு அறியும் ஆற்றல் இருக்கின்றது. ஆனா எல்லா நேரத்திலும் அறிந்து கொண்டதா என்று சொன்னால் இல்லை. எப்பெல்லாம் அசித்து பொருள்களோட பந்தம் ஏற்பட்டதோ அப்பெல்லாம் அது அறிந்து கொள்ளவில்லை, எப்ப சித்து பொருளோட பந்தம் ஏற்பட்டதோ அப்ப தெரிந்து கொண்டது அல்லவா, எப்ப சத்து பொருளை சார்ந்ததோ அப்ப நிலைத்த பொருளாக இருந்தது, எப்ப அசத்து பொருளோடு இருந்ததோ அப்ப நிலையற்ற பொருள் என்று கருதியது அல்லவா. சோ இப்ப இந்த கண்ணுக்கு இருள் வந்தா இருளோடு கலந்து போகக்கூடிய ஆற்றல் உண்டு, ஒளி வந்தால் ஒளியோடு கலந்து போகக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட பொருள் ஒண்ணு இருக்கு இல்லையா நம்மகிட்டே இருக்கு உடம்புல, கண்ணு. சரியா? சரி, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதுங்க, இந்த கண் எனக்கு அவ்வளவுதா எக்ஸாம்பிள் புரியல அப்படின்னா இன்னொரு விஷயமும் அவர் சொல்லித்தரார் நமக்கு. பளிங்கு கல், பளிங்கு கல்ல இங்க வைங்க, கல்லை வச்சுட்டு லைட்டை போடுங்க, என்ன ஆகும், அந்த ஒளியை அதை அப்சர்வ் பண்ணி தன்னுடைய இருப்பை காட்டும். லைட்டை நிப்பாட்டிருங்க, பளிங்கு கல் இவ்வளவு நேரம் பளபளன்னு இருந்துச்சு, இப்ப என்ன ஆகும், தெரியாது, தெரியாது, அந்த இருளை அது வாங்கிக் கொள்ளும். சோ அப்ப ஒளி இருந்ததுன்னா ஒளியை பெற்றுக்கொண்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணவும், இருள் இருந்தால் இருளை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பொருளாகவும் அந்த பளிங்கு இருக்கின்றது. கண்ணும் பளிங்கியும் அப்படிப்பட்ட பொருள்கள். இதுவும் எனக்கு புரியல அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த பொருள் உண்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து இப்ப வெளியில போவோம், அண்ணாந்து பார்ப்போம். வானம்னு ஒண்ணு இருக்கா, இப்ப என்ன கலர்ல இருக்கும், ஒரே பொருள் தானே, ஏன் அது பகல்ல வேற கலர் ஆகவும் நைட்ல வேற கலர் ஆகவும் தெரியுது, ஒளி. அப்ப உலகத்துல பல பொருள்கள் இரண்டு தன்மை உடையனவாக உள்ளன என்பதை நாம இதுல புரிஞ்சுக்கணும். மூணு செய்தி தான் நான் சொல்லியிருக்கேன், கண்ணு, பளிங்கு, மற்றொன்று வானம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எடுத்துக்காட்டு தான் இது. இது போன்ற பொருள்கள் வேறு பொருள்களும் உண்டு இந்த உலகத்துல இல்லையான்னு கேக்குறார். இருளில் இருளாகி, இருள் சூழ்ந்த போது இருளாகவே மாறி, ஒளி வந்த ஒளி எல்லிடத்தில் எல்லாய், எல்லிடத்தில் எல் ஆம் வெளிச்சமாகவும், பகலா இருக்கும் போது அந்த ஒளியை வாங்கி ஒளி தரக்கூடியதாகவும் பொருள்கள், அப்படிப்பட்ட பொருள்கள் இலதோ புவி, இந்த பூமியில் இல்லையோ அப்படின்னு கேக்குறார். முதல்ல உள்ள ரெண்டு பாட்டுக்கும் நமக்கு நிச்சயமா சந்தேகம் வந்திருக்கும், அறிவுன்னு சொல்லியிருக்கணும் இல்ல அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்கணும், நிலையாகன்னு சொல்லியிருக்கணும் இல்ல நிலையற்றதுன்னு சொல்லியிருக்கணும். இப்படி சொல்லாம பொதுவா பொதுவா ஒரு பேர் சொல்றாங்களே, சிதசித்துன்னு சொல்றாங்க உயிரை, சதசத்துன்னு சொல்றாங்க, எப்படி அப்படின்னு ஐயம் எழுகின்றது என்று சொன்னால் இந்த பாடல் நமக்கு பதிலாக அமைகின்றது. உலகத்துல அப்படிப்பட்ட பொருள்கள் உண்டு, இது போலத்தான் உயிரும் என்று அவர் சொல்கின்றார். சரியா, புரியுதா? பரவாயில்லையே, கண்ணு பளிங்கி வானன்னு டக்குன்னு எல்லாம் புரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதை உயிரோட ரிலேட் பண்ணி சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லும் போது புரிஞ்சிருச்சு நமக்கு. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது உயிர் அவைநிலை அல்லவா, இந்த உயிரோட தொடர்புபடுத்தி சொல்லுங்க. உயிர் வந்து
எதை சார்ந்ததோ அதோட தன்மையை எடுத்துக்கொள்ளும். அதான் ஷார்ட்டா சொல்ல போனா, அதாவது அறிவு பொருளோட சேரும் போது சரி ஒன்றரை கலக்கும் போது அறிவு பொருளாவே ஆயிடுது.